ஜேவிபி டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஜோதிஷ வித்யாபீடத்தின் நேரடி பயிற்சி வகுப்புகள் மாணவர்கள் சேர்க்கையானது திருச்சி, கரூர், சேலம், மதுரை, தஞ்சாவூர் மற்றும் பட்டுக்கோட்டை ஆகிய ஊர்களில் நடைபெறுகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 709-4455-390. ஜோதிஷ வித்யாபீடத்தின் நேரடி பயிற்சியை ஆன்லைன் மூலமாகவும் உலகில் எந்த பகுதியில் இருந்தாலும் உலகத்தரம் வாய்ந்த ஜோதிட கல்வியை வீட்டில் இருந்தபடியே பெறலாம். மேலும் வாஸ்து, நியூமராலஜி, ஜெம்மாலஜி, பெண்டுலம், தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், பஞ்சபட்சி, ஜாமுக்கோள் ஆருடம் முதலிய சிறப்பு பயிற்சிகளும் குருஜி டாக்டர் ஆர் ராஜேஷ் கண்ணா அவர்களால் நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் பயிற்றுவிக்கப்படுகிறது. பயிற்சியில் கலந்து கொண்டு தலைசிறந்த ஜோதிடராக உருவாகுவதற்கு ஜோதிஷ வித்யாபீடம் சார்பில் வாழ்த்துகிறோம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சந்தான கிருஷ்ணன். நான் சமயபுரத்திலிருந்து வந்துட்டு இருக்கேன். கடந்த 5 வருஷமாக சாருக்கிட்ட நான் ஜோதிடம் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஆரம்பத்தில் நானே ஜோதிடத்தை பற்றி ரொம்ப கிண்டல் பேசினது உண்டு, எவ்வளோ பேசியிருக்கேன். பட் இன்னைக்கு வந்து இதுதான் எனக்கு வந்து வாழ்வாதாரமாக இருக்குது. ரொம்பவே பிரகாசமாக போயிட்டுருக்கு. என்னோடய எதிர்காலம் நல்லாவே இருக்குது. நான் சொல்கிறது அப்படி நடக்குதுன்ட்டு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஐயா நம்மளோட குருஜி டாக்டர் ஆர் ராஜேஷ் கண்ணா சார் தான். அவரோட பாதம் தொட்டு ரொம்ப வணங்கி நான் இது பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிரமாதமாக சொல்லித்தரேன். எனக்கு மட்டும் இல்லை, அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேரும் சரி, எப்படியாவது மேலே வரணும், எப்படியாவது ஜோதிடர் ஆக்கணும், இதுவே அவரோட முழு மூச்சு அவங்க சொல்லி கொடுத்துட்ருக்கார். உண்மையிலேயே நாங்களாம் என்ன புண்ணியம் பண்ணுன்னு தெரில, இந்த சார் நமக்கு வந்து குருஜியாக எனக்கு கிடைச்சிருக்கு. மிக பிரமாதமாக சொல்லித்தர்றாரு. சொன்னது படிக்கும் ஜோதிட நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு சமயபுரத்தில் நான் வச்சு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓரளவுக்கு நான் வந்து பிரபலம் ஆகிட்டுருக்கேன். நல்லாவே நம்பி வராங்க, எவ்வளோ பேர் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகிறாங்க. இதுக்கெல்லாமே காரணம் முழுக்க முழுக்க நம்ம சார் தான். இவரோட ஸ்பெஷல் வகுப்பு என்னன்னாக்கா பழுத்து கேபி சிஸ்டம், அடுத்து தாம்பூல பிரசன்னம், பெண்டுலம், நியூமராலஜி, என்னென்ன சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லித்தர மாதிரி அப்படியே அருமையாக சொல்லி தந்துட்டுருக்கார். இதை போய் மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. அவரை சொன்ன வச்சதை மறுபடியும் ரீகால் பண்ணாவே போதுமானது, அப்படியே மைண்டுக்குள்ளே அருமையாக செட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு கிடைச்சதுக்கு குருஜிக்கு அவர் பாதத்தை தொட்டு மறுபடியும் வணங்கி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ அதேமாதிரி என்னோடய தொழில் வந்து ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கேன். மாதம் 30 ரூபா வரைக்கும் சம்பாதிக்கிறேன். பட் அதில் கிடைக்காத அந்த நிம்மதி இதில் வந்து ரொம்ப பிரமாதமாக எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அந்தளவுக்கு ஆளுங்க வந்துட்டுருக்காங்க, வருமானம் நல்லா வந்துட்டுருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னு அப்படியே கேட்குறாங்க. என்னை வந்து கடவுள் மாதிரி கையெடுத்து கும்பிட்றாங்க. இதெல்லாம் எப்படின்னு எனக்கே தெரியலைங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு இதாக இருக்குது. ஸோ கடவுளுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன், குருஜிக்கு பல மடங்கு நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரேணுகா. நான் தஞ்சாவூர்லேருந்து வரேன். நான் சார்கிட்ட 7 வருஷமாக படிச்சிட்ருக்கேன். அதாவது நான் முதல்ல படிக்க வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஜாதகம்னா என்ன ஒரு பேசிக்கே தெரியாமல் நான் அவர்கிட்ட படிக்க வந்தேன். ஆனால் இன்றைக்கி நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஜோதிடராக வெளியே மட்டும் இல்லை, எங்கள் சொந்தக்காரங்களே வந்து மெயினாக ஏற்றுக்கிட்டாங்க என்னை. ஏன்னா சார் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, வெளியாருங்க கூட நம்மகிட்ட வருவாங்க, ஆனால் சொந்தக்காரங்க ஏற்றுக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும். இன்றைக்கி நாங்கள் வந்து நிறைய பேர் எங்கிட்ட வந்து நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, நாங்களும் சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனால் இன்றைக்கும் நான் சார்ட்ட படிச்சுட்டு தான் இருக்கேன். ஏன்னா படிக்கிறதுங்கிறது மெயினாக என்ன விஷயம் அப்படின்னாக்கா, எனக்கு ஒரு புதுசாக ஒரு ஃபீல்டில் நான் கஷ்டம்னு ஒரு இதை ஆரம்பிக்கும் போது கரெக்டாக அந்த டைமில் அவர் எனக்கு அந்த கிளாஸை போட்டு அதை சால்வ் பண்ணுறதுக்கான ஈஸியான மெத்தடை சொல்லித்தர்றாரு. ஸோ நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் அப்படின்னாக்கா நீங்கள் இவர்கிட்ட வந்து படிங்க. நிஜமாகவே நீங்கள் இவரோட இதுக்காக நாங்கள் சொல்லலை. ஏன்னாக்கா எது படிச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து தெரியும். முதல்ல நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லித்தர சொல்லும்போது உங்களோட விஷயங்கள் இன்னும் நல்லாவே இருக்கும். ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணுங்கள், படிங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஜோதிஷ வித்யாபீடத்தின் மாணவராக பயின்று இப்பொழுது ஜோதிஷம் ஜோதிடம் பார்த்து கொண்டிருக்கும் நான். ஆரம்ப காலகட்டத்தில் படிக்க வரும்பொழுது எதுவுமே எங்களுக்கு தெரியாது.
இங்கே வந்ததுக்கப்புறம் முதல் 6 மாதங்களிலேயே எப்படி பலன் சொல்லணும், இப்போ ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னா அதுக்கு நம்ம எப்படி பலன் சொல்லணும் அப்படின்றத தெரிஞ்சிட்டோம். ஆரம்ப காலகட்டத்திலேயே நாங்கள் பலன் சொல்கிறத இங்கே வந்து ஜோதிஷ வித்யாபீடத்தின் மூலம் பலன் சொல்ல கற்றுக்கிட்டோம். இதே வந்து கல்லூரிகளிலோ இல்லை வெளியில் உள்ள பயிற்சி நிறுவனங்களோ பயின்றவர்கள் இன்னும் பலன் சொல்ல முடியாமல் திணறிக்கொண்டு இருக்கிறார்கள். இங்கே ஜோதிஷ வித்யாபீடத்தில் 2.5 வருடங்கள் முடித்து நாங்கள் வந்து மிகவும் தெளிவாக பலனை உரைத்து கொண்டிருக்கிறோம். அதில் மிகவும் எங்களுக்கு பயனுள்ளதாகவும் நீங்களும் ஆர்வமுள்ளதாக பயன்பெற வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் வந்து மோகன்ராஜ். நான் வந்து இங்கே திருச்சியில் தான் இருக்கேன். நான் கடந்த 2 ஆண்டுகளாக நான் நம்ம ஜோதிஷ வித்யாபீடத்தில் அடிப்படை ஜோதிடத்திலேருந்து ஆரம்பித்து ஜோதிடத்தில் என்னென்ன மாதிரியான படிநிலைகள்லேருந்து, அதாவது அடிப்படையிலேருந்து வந்து அடிப்படை ஜோதிடத்துலேருந்து இப்போ நான் வந்து கேபி வரைக்கும் வந்து நல்ல மாதிரியாக துல்லியமான பலன் சொல்லி என்னுடைய வாழ்க்கை தரத்தையும் என்னுடைய குடும்பத்தையும் நல்லபடியாக மேம்படுத்திட்டுருக்கேன். ஆரம்பத்தில் என்ன நான் வந்து நினச்சிட்டு நான் இந்த ஜோதிஷ வித்யாபீடத்துக்கு வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோதிடர்கள் எல்லாமே வந்து ஏதோ ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணி தான் சொல்லிகிட்ருக்காங்க, அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக தான் நான் வந்தேன். ரெண்டாவது நான் கடவுள் மறுப்பு வந்து நிறையாவே பேசிகிட்டு வந்தேன். இப்போ நான் இந்த ஜோதிடத்துக்குள்ளே வர வர பார்த்திங்கன்னா என்னுடைய ஆட்டிடியூட், என்னுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா டோட்டலாகவே மாறிச்சு. ஒருத்தரை பார்த்த உடனே எப்படி நம்ம ஒரு கிராஃப் போட்டு எப்படி நம்ம வந்து பலன் சொல்லணும், அவங்களுடைய உருவமைப்பை பார்த்தோன்னே நம்ம சொல்லணும். ரெண்டாவது இவங்க எடுக்கக்கூடிய அந்த பிரசன்ன ஜோதிடங்கிற அந்த நிமித்த ஜோதிடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்குமே மிக முக்கியமான ஒன்று. அது இல்லாமல் இவ்வுலகமே இயங்கலை. அதனால நான் பயனடைஞ்ச மாதிரியே மற்ற மாணவர்களும் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை வந்து மேம்படுத்துறதுக்கும், ரெண்டாவது வந்து ஒவ்வொரு மனிதனுமே தன்னுடைய வாழ்க்கையில என்ன நடக்குது என்ன நடக்கும் அதை எப்படி செய்யணுங்கிற ஒரு வழிவகைகளை வந்து இந்த ஜோதிஷ வித்யாபீடத்தில் ரொம்ப தெளிவாகவே ரொம்ப அருமையாகவே நமக்கு கற்றுத்தராங்க. இதை எல்லாருமே பயன்படணும். எல்லாருமே வந்து இந்த ஜோதிஷ வித்யாபீடத்தில் வந்து படித்து பயன்பெறுங்க. இதுக்காக எனக்கு வந்து ரொம்பவே துணை புரிஞ்சு எங்கள் எல்லாத்துக்குமே அவருடைய அறிவை வந்து எங்களுக்கு கொடுத்ததுக்காக எங்களுடைய குருஜி ராஜேஷ் கண்ணா அவர்களுக்கு கோடான கோடி நன்றி. குருவை சரணம். ஜோதிஷ வித்யாபீடத்தில் கடந்த 2 வருடமாக படித்து கொண்டிருக்கும் என்னுடைய பெயர் எஸ் தினேஷ்குமார். எனக்கு இதுக்கு முன்னாடி எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஜோதிடத்தில் வந்து ஒரு ஆர்வமே கிடையாது. ஆனால் இந்த போயிங்க வந்து நான் நிறைய போஸ்டர்லாம் பார்த்துருக்கேன், ஏகப்பட்ட ஜோதிடம்லாம் போட்டு பார்த்துருக்கேன். ஆனால் அங்கெல்லாம் போயிட்டு அப்ளை பண்ணலாம்னு பார்த்தா அதுக்குடைய காலகட்டம் நேரம் எதுவுமே கிடைக்கல. ஆனால் கடைசியில் நம்ம வந்து ஜோதிஷ வித்யாபீடம் அப்படின்ற ஒரு வால் போஸ்டரை பார்த்தா இங்கே உள்ளே வந்து சேர்ந்தது. ஒரு ஆர்வத்தோடு அப்போ தான் கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காண்டி உள்ளே வந்தேன். உள்ளே வரப்போ பார்த்தா கடந்த 6 மாதத்திலே வந்து நமக்கு வந்து துல்லியமான பலன் சொல்லும் முறைகள் முதற்கொண்டு சொல்லி கொடுத்தாங்க. 6 மாதத்தில் இப்போ வந்து நம்ம உயர்ந்த நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதில் ரெண்டாவது வந்து குருஜி வந்து நமக்கு எனக்கு சொல்லி கொடுத்ததை வச்சு நான் வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட இன்றைக்கி வந்து நிறைய பேர் பெரிய பெரிய ஆஃபீஸர் கூட என்கிட்ட வந்துட்டு பணிஞ்சு பேசுகிறாங்க. அதுவும் பணிஞ்சு பேசுகிறப்ப பார்த்தா இன்னமும் வந்து பெரிய பெரிய ஆளுங்க கூட வந்து என்கிட்ட வந்து என்ன கேட்காம எதுவும் செய்கிறதுக்கு அப்போ வந்து அந்த அளவுக்கு வந்து என்னை வந்து குருஜி வந்து என்னை வந்து ரொம்ப மேலே வளர்த்து வச்சிருக்காரு. இன்றைக்கி எனக்கு பார்த்தா எப்படின்னு சொல்கிறதுன்னு பார்த்தா மற்றவங்களை கண்டா கூட வந்து அடிக்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் என்னை கண்டா மட்டும் அவங்க வந்து தோழமையில் கை போட்டு பேசுகிறதுலேருந்து மேலே ரொம்ப இதாக அன்பாக பேசுகிறதுலேருந்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு என்னோடய ஆலோசனை கேட்காமல் எதுவுமே பண்ணுறதில்ல. இன்ன வரைக்கும் வாட்ஸ்அப்பில் சரி இன்ன வரைக்கும் நிறைய பேர் காண்டாக்டில் இருக்காங்க. நிறைய பேர் நான் தான் பார்க்க முடியாமல் நான் பிஸியாகவே இருக்கிறேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இந்த அளவுக்கு வந்து வளர்ந்து விட்டது காரணமே வந்து என்னுடைய குருஜி டாக்டர் ஆர் ராஜேஷ் கண்ணா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். குருவே சரணம். குருவே சரணம். நான் வந்து ஜாதகம் பார்த்துதாங்க சார் இருக்கிறேன். எனக்கு வந்து நான் ஏற்கனவே ஒரு இன்ஸ்டியூட்ல படிச்சிருக்கிறேன். படிச்சுட்டு அதன் மூலம் நான் பணம் சொல்ல முடியல. என்னால் சரியாக என்னால் பணம் சொல்ல முடியல, கொஞ்சம் மைனஸாகவே இருந்துச்சு.
அப்புறம் வந்து இந்த ஜோசி வித்யாபீடத்தில் வந்து சேர்ந்து அந்த 6 மாதம் ஓரே பிரச்சனை அதில் பார்த்தீங்கன்னா அதில் டாப்புங்க சார், அதை அடிச்சு கொண்டு இது சொன்னால் சொன்னபடி அப்படியே படிக்கும். அது வந்து இந்த காரணம் வந்து குருஜி தான். ஸோ அந்த ஓர பிரச்சனை பார்த்து அந்த சொல்கிறது சக்ஸஸ் ஆகுதுங்க சார். இந்த இதுக்கு எனக்கு பயிற்சி கொடுத்து என்னையும் ஒரு திருச்சிக்குள்ளே ஒரு ஜோசியர் ஆக்குனதுக்கு ராஜேஷ்கண்ணா ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி.